ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜிஎல் ஃபுவெண்டஸ் எழுதின ஏ லெட்டர் டு காட் அப்படிங்கிற ஸ்டோரியோட சம்மரியை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய மலைப்பகுதி, அழகான பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பள்ளத்தாக்குலேயே ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீடு அந்த மலையோட உச்சியில் இருக்குது. அந்த ஹைட்லேருந்து பார்த்தாக்க ஒரு ரிவரும் கான் விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியும் தெரியுது. அந்த வயல்வெளியை பார்க்கும்போதே இந்த வருஷம் ஒரு நல்ல அறுவடை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. அதுக்கு தேவையானதெல்லாம் லைட்டான மழை தான். லைட்டாக மழை பெஞ்சாலே நல்ல விளைச்சல் கொடுக்கும். அன்னைக்கு காலையிலேருந்து லென்கோ எந்த வேலையும் செய்யாமல் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி கண்டிப்பாக மழை பெய்ய போகுது அப்படின்னு அவரோட ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாரு. அவங்க நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டே கடவுள் நினச்சாருனா மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பெரிய பசங்க அந்த வயலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் சின்ன பசங்க வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடிட்டுருக்காங்க. அவங்கள சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வடகிழக்கு திசையிலேருந்து பெரிய மவுண்டன்ஸ் மாதிரியான மேகங்கள் அவங்கள நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. காற்று ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட்டாக அடிச்சிட்ருக்கு. லென்கோ மலையில் நனைஞ்சு அந்த ப்ளஷரை அனுபவிக்கிறதுக்காக வெளியே போகிறாரு. அவர் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து, இது வெறும் மழை தண்ணி கிடையாது, காசு. பெரிய மலைத்துளியெல்லாம் 10 சென்ட்டு, சின்ன மலைத்துளியெல்லாம் 5 சென்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வயல்வெளியில் இருக்கிற கானெல்லாம் மலையில் நனைஞ்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. பட் சடனாக காற்று ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மலையோடு சேர்ந்து பனிக்கட்டியும் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அது உண்மையாகவே சில்வர் காயின் வானத்திலிருந்து விழுகிறது மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்கள்லாம் ஓடி போய் அந்த பனிக்கட்டியை எடுத்து விளையாட ஆரம்பித்தாங்க. இப்போ நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, இது சீக்கிரமாக நின்றுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லென்கோ சொல்கிறாரு. ஆனால் அந்த பனிக்கட்டி மலை உடனே நிற்கலை. ஒரு மணி நேரத்துக்கு மேலே அது பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. வீடு, கார்டன், ஹில் சைடு, கான்ஃபீல்டு அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த பள்ளத்தாக்கே பனியால் நிரம்பிருச்சு. அந்த வயல்வெளி முழுக்க உப்பை கொட்டி வச்சது மாதிரி வெள்ளையாயிடுச்சு. மரங்களில் எல்லாம் ஒரு இலை கூட மிச்சம் இல்லை. வயலில் இருந்த கான் எல்லாம் ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. செடிகளில் இருந்த பூக்கள் எல்லாம் காணா போயிடுச்சு. லென்கோ ரொம்பவே சோகமாயிட்டார். அந்த மலை நின்னதுக்கப்புறம் அவரோட வயல்வெளிக்கு நடுவில் நின்று அவங்க பசங்கக்கிட்ட லென்கோ சொல்கிறாரு, லோக்கஸ்ட் அட்டாக் நடந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. லோக்கஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூச்சி. அது கும்பலாக வந்து வயல்வெளியில் இருக்கிற பயிர் எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் கூட கொஞ்சம் பயிர் மிச்சம் இருக்கும். ஆனால் இந்த பனிமலையில் கொஞ்சம் கூட மிச்சமே இல்லை. இந்த வருஷம் நமக்கு கான் சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நைட்டு அந்த ஃபேமிலிக்கே ரொம்ப சோகமாக போணுச்சு. நம்மளோட உழைப்பு எல்லாம் இப்படி வீணாக போயிடுச்சு. நமக்கு யாராலையுமே இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த வருஷம் முழுக்க நம்ம பட்டினி தான் கிடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வருஷம் முழுக்க நாம் பட்டினியில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபேமிலியில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு, அது கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்க. இதுக்காக ரொம்ப அப்செட்டாக இருக்க வேணாம், இது கண்டிப்பாக பெரிய லாஸ் தான். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் சாப்பாடு கிடைக்காமலாம் இறக்க மாட்டாங்க, கடவுள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக லென்கோ கடவுளை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தார். கடவுளால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒருத்தவங்க மனசில் நினைக்கிறத கூட கடவுளால் பார்க்க முடியும். லென்கோ அவரோட வயலில் ஒரு அனிமல் மாதிரி வேலை பார்ப்பார். ஆனால் அவருக்கும் எழுது படிக்கலாம் தெரியும். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டே பிரேக்கில் ஒரு லெட்டரை எழுதி அதை டவுனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த லெட்டரை அவர் கடவுளுக்கு எழுதுகிறாரு. காட், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நானும் என்னோடய ஃபேமிலியும் இந்த வருஷம் முழுக்க பசியில் தான் இருப்போம். இந்த பனிமலையினால் எங்களோட வயல் நாங்கள் திரும்ப விதைச்சி அந்த வயலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அந்த அறுவடை வரைக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு 100 பெசோஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பெசோஸ் அப்படிங்கிறது அவங்க நாட்டோட கரன்சி. இப்படி ஒரு லெட்டரை எழுதிட்டு அந்த லெட்டரை கவருக்குள்ளே வச்சு கவருக்கு மேலே டு காட் அப்படின்னு எழுதுகிறாரு. இதை எடுத்துக்கிட்டு டவுனில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போய் இந்த லெட்டரில் ஒரு ஸ்டாம்பை ஒட்டி அதை போஸ்ட் பாக்ஸில் போடுறாரு.
அங்கே வேலை பார்க்குற போஸ்ட்மேன் அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அவரோட பாஸ்கிட்ட போயிட்டு காமிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருங்க, யாரோ ஒருத்தன் கடவுளுக்கு லெட்டர் எழுதியிருக்கான் அப்படின்னு அவரோட பாஸ்கிட்ட சொல்கிறாரு. அதை பார்த்த அந்த போஸ்ட் மாஸ்டரும் சத்தமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே சீரியஸ் ஆகிட்டு, என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒருத்தவனுக்கு கடவுள் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா அவன் கடவுளுக்கு லெட்டர் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இந்த லெட்டரை எழுதினவருக்கு கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் வீணாக்கக்கூடாது அப்படின்னு அந்த போஸ்ட் மாஸ்டர் நினைக்கிறாரு. அதனால் அந்த லெட்டருக்கு ஒரு ரீப்ளை லெட்டர் போடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அவர் அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த லெட்டருக்கு வெறும் ரீப்ளை லெட்டர் மட்டும் போட முடியாது. ஏன்னா அவர் கடவுள்கிட்ட பணம் கேட்டிருக்காரு. ஆனால் அவர் கேட்டிருக்கிறது ரொம்பவே அதிகமான பணம். அந்த பணத்தை போஸ்ட் மாஸ்டரால் மட்டும் கொடுக்க முடியாது. அதனால் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த பணத்தை போஸ்ட் மாஸ்டர் கலெக்ட் பண்ணுறாரு. அவரும் கொஞ்சம் பணம் போடுறாரு. ஆனாலும் லென்கோ கேட்டிருந்த பணத்தை இவங்களால் முழுசாக கலெக்ட் பண்ண முடியல. அந்த பணத்தில் ஒரு பாதிக்கும் மேலே தான் இவங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் அந்த பணத்தை மட்டும் ஒரு லெட்டர் கவர்குள்ளார வச்சு அதில் காட் அப்புடின்னு சிக்னேச்சர் போட்டு அதை லென்கோவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை லென்கோவே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த போஸ்ட்மேன் அந்த லெட்டரை லென்கோக்கிட்ட கொடுக்குறாரு. போஸ்ட் மாஸ்டர் உள்ளிருந்து ஒரு நல்ல காரியம் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனோட லென்கோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. லென்கோ அந்த பணத்தை பார்த்து கொஞ்சம் கூட சர்ப்ரைஸ் ஆகலை. ஏன்னா கடவுள் கண்டிப்பாக பணம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு அதிகமான நம்பிக்கை லென்கோக்கு இருந்துச்சு. அந்த பணத்தை எண்ணி பார்த்த உடனே லென்கோவுக்கு கோபமாயிடுச்சு. கடவுள் கண்டிப்பாக பணத்தை கம்மியாக அனுப்பியிருக்க மாட்டார் அப்படின்னு லென்கோ நம்பினார். லென்கோ பக்கத்தில் இருக்கிற விண்டோ கிட்டே போயிட்டு ஒரு பேப்பரும் பேனாவும் வாங்குறாரு. பக்கத்தில் இருந்த டேபிளில் அந்த பேப்பரை வச்சு எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதி முடிச்சுட்டு திரும்ப அந்த விண்டோவுக்கு போயிட்டு ஒரு ஸ்டாம்பை வாங்கி அதை நாக்கால் நக்கி அந்த போஸ்ட் கவரில் ஒட்டுறாரு. ஒட்டிட்டு அதை போஸ்ட் பாக்ஸில் போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம் அந்த போஸ்ட் மாஸ்டர் அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்குறாரு. அதில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, காட், நான் உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேன், நான் 100 பேசோஸ் கேட்டிருந்தேன், ஆனால் எனக்கு 7 கம்மியாக வர பணத்தை எனக்கு உடனே அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆனால் அடுத்த தடவை அந்த பணத்தை அனுப்புகிறப்ப போஸ்ட்டில் அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் மோசமானவங்க. அவங்க தான் நீங்கள் அனுப்பின 100 பேசோஸில் கொஞ்சம் பணத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி இல்லை போயமோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.